அப்டேட் பார்ப்போம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிச்சோங்க. ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்பிள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. அதுலேயுமே 5400 பேர் இருக்காங்க. ப்ரைவேட் சேட்டில் மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டே இருக்கோம் ஃப்ரீ டைமில். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கேட்குங்க, சார் செகண்ட் ரவுண்டு வந்து என்ன சார் சீட் அலாட்டட் வந்து நிறைய பேர் வந்து இருக்கீங்க, சீட் நாட் அலாட்டட் வந்து இருக்கீங்க, சீட் அலாட்டட் ஆனவங்க என்ன சார் வந்து பண்ணணும், அதுக்கடுத்த ஸ்டெப்லாம் என்ன சார் அப்படிங்கிறலாம் நிறைய பேர் கேட்குங்க. எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம போடுவோம். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டு கொடுத்த கைடன்ஸுமே செகண்ட் ரவுண்ட்ஸ்க்குமே கொடுக்க முடியாது. அதுக்காண்டி தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 898 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து சீட் நாட் அலாட்டில் இருந்த டேப் வந்து இப்போ வந்து சீட் அலாட்டட் அப்படிங்கிற டேப்பாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது எல்லாருமே போய் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, சீட் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுவாங்க. அது வந்து மொபைலில் வந்து பிரிண்ட் வந்து ஆகாது, சில ஆப் மூலியம் வந்து பிரிண்ட் எடுக்கலாம். அதேமாரி வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவோம். அடுத்து இல்லாட்டி லேப்டாப்பு கம்ப்யூட்டர் சென்ட்ரு அந்த மாதிரிலாம் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். பட் பிரிண்ட்ரு வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து ஈஸியாகவே எடுத்துடலாம். அது ஒரு ப்ராப்ளமாக சொல்கிறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிடச்சிருக்கு. எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கடுத்து வந்து சார் என்ன சார் அதுக்கடுத்து என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சைன்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா. சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னா என்ன சார், இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தேவை. அது வந்து அது பேஜ்லேயே இருக்குது, மை அப்ளிகேஷனில் போய் வியூ அப்படிங்கிறத போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த இதுவுமே ஒரு ப்ராசஸ்ஸு. சரி சார், அதுக்கடுத்து வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி வந்து ஒரிஜினல் வந்து எடுத்துக்கோங்க. டிசி இல்லாத பட்சத்தில் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த டிஸ்கவுண்டி பட்டு போனஃபைட் சர்டிட்டு வந்து வாங்க தெரியுமா, அந்த போனஃபைட் சர்டிட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கம்யூனிட்டி சர்டிட்டு வந்து முக்கியமாக தேவை. இந்த நாளும் அவங்க வந்து வச்சுக்கிறாங்க, 10th 12th டிசி கம்யூனிட்டி வந்து அவங்களே வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் எடுத்துகிட்டு போங்க, அதை வந்து ஃபீஸ் கன்செஷன் கண்டிப்பாக தேவைப்படும், எடுத்துகிட்டு போங்க. அதிலே உங்கள் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே கீழே கொடுத்துருப்பாங்க, சர்டிஃபிகேஷனுக்கு இந்த டேட் இந்த டைமில் போங்க, மார்ச் 15 காலையில் 7 மணிக்கா, மார்ச் 15 4:30 அப்படி நடுவில் எந்த டேட்னாலும் மார்ச் 16 17 ஆகிய தேதிகள் வந்து வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து சார் ஸ்லைடிங்க்கு வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், ஸ்லைடிங் வந்து கிடச்சிருக்கு, நாங்கள் திருப்பியும் சர்டிஃபிகேஷன் போடுமா கேட்டால், அப்படி வந்து போக தேவையில்லை, நீங்கள் ஸ்லைடிங் 3 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி சார், இந்த செகண்ட் ரவுண்டு போகிறவங்களுக்கு ஸ்லைடிங் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். வில்லிங் நாட் வில்லிங் அப்படிங்கிற ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. நாட் வில்லிங் நல்ல காலேஜ் எல்லாருமே கிடச்சிருக்கு, நாட் பில்லிங் அப்படின்னா நாட் பில்லிங் கொடுத்துருங்க, டிக் வந்து போட சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து அதிலே வந்து கொடுத்துட்டு வந்துடும் அந்த ஃபார்மில். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த செகண்ட் ஸ்லைடிங்கில் எப்போது அப்படின்னா 19 வருது, தேர்ட் ஸ்லைடிங் வந்து மார்ச் 26 வந்து வருது, எல்லாருமே தெரிஞ்சவங்க. அடுத்து காலேஜ் ஜாயின் எடுத்து அந்த யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கேன், யூனிவர்சிட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மேக் பண்ணி போடுவோம், அதையுமே தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து சார் இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ் அப்படிங்கிறீங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா வந்து கட்டணும், 20,000 வந்து கட்டணும். அங்கே சர்டிஃபிகேஷன் போகும்போதே வந்து உங்களுக்கு 20,000 வந்து கட்டணும், அது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுவாங்க. 20,000 வந்து அங்கேயே கட்டிக்கணும். அதுவுமே மோஸ்ட்லி அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிறோம், 20,000 வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கட்டணும். மார்ச் 15, 16, 17 அட்டன் பண்ணுறாங்க, 20,000 கட்டணும். 20,000 கட்டல அப்படினாலும் கூட உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, சர்டிட் வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சர்டிட் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், மார்ச் 14 வரைக்கும் நீங்கள் சர்டிட் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வேணாலும் வந்து ஃபீஸையும் ரிட்டன் பண்ணிக்கலாம், சர்டிட் வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம், காலேஜ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடியோவில் பார்க்குற சில வீடியோஸ் போட்டே தான் இருப்போம்.